இந்த வருஷம் ரியல்மி எக்கச்சக்கமான மொபைல் போன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க லான்ச் பண்ணதிலே ஒரு பெஸ்ட் மொபைல் அப்படின்னா ரியல்மியோட GT60. இந்த மொபைலோட அன்பாக்சிங் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. லேட்டாக வந்தாலும் டீட்டெயில்டான ரிவ்யூவாக வருது உங்களுக்காக. என்ன நல்லா இருக்கு என்ன நல்லா இல்லை எல்லாத்தையுமே பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் மொபைலை பார்க்கறதுக்கு முன்னாடி பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குதுங்கிறத ஷார்ட்டாக பார்த்துருவோம். எப்பயும் போல் ரியல்மியோட GT60 மொபைல். அதுக்கான ஒரு நல்ல ரப்பர் கேஸ் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, 120 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர், அதுக்கான சார்ஜிங் கேபிள், கடைசியாக ஒரு சிம் எஜெக்டர் பின். அவ்வளோதான். இப்போ எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ரப்பர் கேஸ் கொடுத்துறாங்க. அதை போட்டு பார்க்கும்போது முன்னாடி நல்ல ஒரு ப்ரீமியமாக தெரியுது, ஆனால் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னா ஓப்பன் பண்ணிட்டு சொல்கிறேன். இதில் இந்த டிசைனை பாருங்கள், பெரிய அளவில் ஒரு இம்ப்ரெசிவான டிசைன் அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே வந்து சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க. அதுபோக மேலே அந்த கேமராவுக்கு பார்த்தோம் அப்படின்னா போக்கோவில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய ரெக்டாங்கிள் மாதிரி கொடுத்து அதை ஒரு கிளாஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க, பல பலன்னு தெரியுது. அதில் கை வச்சோம் அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்பவே கேப்சர் பண்ணுது. இங்கே கொஞ்சம் லைட்டாக இருக்குது. இதை ஃபுல்லாகவே அந்த கேஸில் ஓப்பனாக கொடுத்துட்டதுனால அந்த ஃபிங்கர் பிரிண்ட் பட்டு ரொம்பவே அசிங்கமாக தெரியுது. அதனால தான் பேக்கில் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு லுக்காக தெரியல. இது போக ரியலில் பில் குவாலிட்டியுமே பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க, ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த எட்ஜஸ்லாம் லைட்டாக கர்வாக கொடுத்துருக்காங்க, கையில் பிடிக்கும் போது நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது. வெயிட் அப்படின்னு பார்த்தா 191 கிராம் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் 8.7 mm இருக்குது. ஓரளவு பெட்டராக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட பெரிய ஹைலைட்டே இதோட பர்ஃபார்மன்ஸ் தான். இங்கே Snapdragon 7+ Gen 3 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 4 NM ப்ராசஸர், 2.8 GHz ஸ்பீடில் ரன் ஆகக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் இதில் LPDDR5X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க, UFS 4.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா இதை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒருவேளை பேஸ் வேரியன்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு UFS 3.1 சப்போர்ட் தான் கிடைக்கும். இதோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஹையர் கேம்ஸ் எல்லாம் நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. BGMI, COD இதெல்லாமே நம்ம ஹெவியாக ப்ளே பண்ணி பார்த்தோம். BGMI மேக்ஸிமமாக அல்ட்ரா HDR வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. நம்ம HDRல அல்ட்ரா செட் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தோம். நம்ம ஹெவியாக ப்ளே பண்ணாலும் எந்த ஒரு லேகோ ஃப்ரேம் ட்ராப்போ இல்லாமல் ஃப்ரீயாக ப்ளே பண்ண முடியுது. COD-லையுமே ஹையில் ஃப்ரேம் வந்து மேக்ஸிமம் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது, பட் வெரி ஹை வரைக்கும் தான் ஃப்ரேம் வந்து சப்போர்ட் பண்ணுது. இதுலையுமே கேம் ப்ளே பண்ணும்போது ஃப்ரேம் டிராப்போ லாகோ இல்லாம நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியுது. இது போக இதோட ஹீட்டிங் இஷ்யூ அப்படினு பார்த்தாலுமே அதை ரிடூஸ் பண்றதுக்காக இங்க ஐஸ்பெர்க்கோட வேப்பர் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காங்க. 9 லேயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஹெவியா நம்ம கண்டினியூஸா கேம் ப்ளே பண்ணும்போது ரியர்ல இந்த இடத்துல அந்த வார்ம் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. டிஸ்ப்ளேலயே அந்த வார்ம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குது. வார்ம் வந்து ரொம்ப அதிகமா இருந்தாலுமே கேம் ப்ளே வந்து நல்ல ஸ்மூத்தாவே நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியுது. இது போக இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படினு பார்த்தாலுமே பிராண்ட் கிளைம் பண்றது 1.5 மில்லியனுக்கு மேல வரும் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. நம்ம செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1.3 மில்லியனுக்கு மேல வந்துச்சு. இது போய் ஜீக் பெஞ்சோட ஸ்கோருமே பெட்டராக தான் இருந்தது. சிங்கிள் கோருக்கு 1860 மல்டி கோருக்கு 4659 GPU-க்கு 8078 வந்தது. இதுவுமே ஒரு பெட்டரான ஸ்கோர் தான். இதோட த்ரோட்டல் டெஸ்ட்டுமே மல்டிபிள் டைம்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப இதோட பர்ஃபார்மன்ஸை மேக்ஸிமமாக 80% மேலே யூஸ் பண்ணுது. ஓவராலாக இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் எப்படி இதில் பெஸ்ட்டாக இருக்கோ அதே மாதிரி டிஸ்பிளேவும் இந்த மொபைலில் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே 6.78 inch 1.5K LTPO AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 10-bit பேனலோட கொடுத்துருக்காங்க. அது போக 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. டிஸ்பிளே யூஸ் பண்றதுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்குது. இன்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல அவுட்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணாலும் நல்ல ஒரு பிரைட்டரான டிஸ்பிளேவா இருக்குது. இந்த செக்மெண்ட்ல 6000 nits பீக் பிரைட்னஸா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. பட் நம்மளை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு பிரைட்டரான டிஸ்பிளே. அது போக டிஸ்பிளே யூஸ் பண்ணும்போதும் சரி, வீடியோஸ் பார்க்கும்போதும் சரி, அந்த கலர்ஸ் இதெல்லாம் பெட்டராகவே எடுத்து தருது. விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே பெஸ்டா இருக்கு. அதுக்கு ஒய்ட் ஒயின் எல்லோன் சப்போர்ட் இருக்கு. 100% DCI-P3 கலர் கேமட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. HDR 10+ சப்போர்ட்டும் இருக்குது. இது போக இதுக்கு டால்பி விஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால ஓவராலாக அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ஒரு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிஸ்பிளேல கிடைக்குது. அது போக இதுக்கு TUV ரகன் லைட் சர்டிஃபைடும் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு ப்ரொடக்ஷனாக கார்னிங் கோர்லா கிளாஸ் விக்டஸ் 2 கொடுத்துருக்காங்க. ரியலெல்லாம் பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருந்தாலுமே டிஸ்பிளேக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ரொடக்ஷன் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்க்ரீன் ப்ரொடக்டரும் ஒட்டியே கொடுத்தது நல்ல விஷயம். அப்படி இதோட கேமரா செக்மெண்ட் வந்தால் ரியலில் 2 கேமரா தான் இருக்குது. அதில் பிரைமரி சென்சாராக 50 MP சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. பட் LYT 600 அப்படிங்கிற சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இதே சென்சாரை அவங்களோட 20,000 ரூபாய் மொபைல இருந்து யூஸ் பண்றாங்க. இதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருந்திருக்கலாம். இது போக செகண்டரி சென்சாரா ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் இருக்குது. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது அந்த கலர்ஸ் டீடைல் இதெல்லாமே நல்லாவே எடுத்து தருது. பட் டைனமிக் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் டீசென்டா தான் இருக்குது. இந்த செக்மெண்ட்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. போட்டோ நீங்க நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா அந்த லுக் வந்து பெட்டரா இருக்குது. கலர்ஸ் இதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்குது. போக நீங்க நார்மலா எடுக்க
இருக்காம 50 மாவுக்ஸல் எடுக்கும்போது ஃபோட்டோவில் இன்னும் டீட்டெயில் வந்து பெட்டராக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் போர்ட்ரேட் ஷாட் இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த எஜ் டிடெக்ஷன் இதெல்லாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக எடுத்து தருது, ஃபோட்டோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அல்ட்ராவைட் ஷாட் பார்க்கும்போது நார்மல் ஃபோட்டோக்கும் அல்ட்ராவைடுக்கும் அந்த ஷார்ப்னஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிருது, கலர் அக்யூரேசியும் ரொம்பவே குறைஞ்சிருது. ஓரளவு ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் தெரியுது. அப்படியே இன்டோரில் ஓரளவு ரீசெண்டான லைட்டிங்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நாய்ஸ் வந்து ஆட் ஆகிடுது. ரொம்ப போரான லைட்டிங்கில் எடுக்கும்போது ஃபோட்டோஸ் வந்து அந்தளவுக்கு பெட்டராக இல்லை. நைட் மோடில் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. அப்படியே வீடியோஸ் போனால் ரியலில் மேக்ஸிமமாக 4K 60 FPS நம்மளால் வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. இது போக இதில் OIS சப்போர்ட் இருக்கிறதுனால OIS ஆன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா 1080 60 FPS நம்மளால் வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. OIS ஆன் பண்ணி எடுக்கும்போது நல்லா ஸ்டேபிளாக எடுத்துக்க முடியுது, வீடியோ அவுட்புட் வந்து ஓரளவு பார்க்குறதுக்கு பெட்டராக தான் இருக்குது. அப்படி இங்கே செல்ஃபி கேமராவுக்கு வரும்போது பஞ்ச் ஹோலில் 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ஃபோட்டோஸோட அவுட்புட் வந்து நல்லாயிருக்கு, ஸ்கின் டோன் இதெல்லாமே பெட்டராக எடுத்து தருது. பட் ஷார்ட்னஸ் வந்து ஒரு சில டைம் வந்து கம்மியாக இருக்குது, கொஞ்சம் க்ளோஸ் அப் ஷாட்லாம் எடுக்கும்போது பெட்டராகவே எடுத்து தருது. இதுலேயுமே போர்ட்ரேட் ஷாட் ரொம்பவே சூப்பராக இருக்குது, அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. மற்றபடி கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே எப்பயும் போல் கவர் பண்ணியிருக்காங்க. இதில் செல்ஃபிலுமே வீடியோஸில் மேக்ஸிமமாக 4K 30 FPS சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த செக்மெண்ட்டில் வரக்கூடிய நிறைய மொபைல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 1080 தான் செல்ஃபியில் எடுக்க முடியும், பட் இதில் 4K சப்போர்ட் இருக்கிறது நல்ல விஷயம். ஓரளவு கேமராட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஒரு நார்மலான யூசராக இருந்தீங்க அப்படின்னா இந்த கேமராட பர்ஃபார்மன்ஸே உங்களுக்கு போதுமானதாக தெரியும். பட் கேமராவில் பெரிய அளவில் எதிர்பார்ப்பு வச்சு வந்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஒரு ஆவரேஜாக இருக்கிற மாதிரியான ஃபீல் தான் உங்களுக்கு கொடுக்கும். இதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14 ரியல்மிஐ 5.0 கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல தேவையில்லாத ப்ளூடூத் இருக்குது. இவங்களோட பட்ஜெட் மொபைல் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதிலிருந்து இதில் ப்ளூடூத் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இதுலுமே மேக்ஸிமம் ப்ளூடூத் வேற நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது, அந்த விதத்தில் இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் அந்த ஆட்ஸ் அப்படின்னு பார்த்தா எப்பயும் போல நிறைய ஆட்ஸ் இருக்குது, தேவையில்லாத புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அது போக அந்த லாக் ஸ்க்ரீனில் வரக்கூடிய கிளான்ஸ் ஆட்ஸ் இந்த தொல்லைகள் எப்பயும் போல இருக்குது. இதை கொஞ்சம் குறைச்சாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இது போக அப்டேட் அப்படின்னு பார்த்தா 3 வருஷத்துக்கான OIS அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது போக இது ஒரு 5G மொபைல், இதில் சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தா 2 SIM தான் போட முடியும், SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. 2 SIM 5G சப்போர்ட் பண்ணும், மேக்ஸிமமாக 13 5G பேண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இது போக இதில் பிராண்ட் வந்து இன்னொரு விஷயத்தை பெருசாக ஹைலைட் பண்ணுறாங்க, ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரைவசி என்கிரிப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மொபைலில் நம்ம கொடுக்கக்கூடிய நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ், அது போக அந்த பாஸ்வேர்ட் இதெல்லாம் ரொம்ப சேஃபாக என்கிரிப்ட் பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மொபைலில் மட்டும்தான் சேஃபாக வச்சுருப்பீங்களாடா மற்ற மொபைலெல்லாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க தோணுது. பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் நான் செக் பண்ணி பார்த்தப்ப அந்த மாதிரி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. பட் ஒருவேளை மொபைலில் சேஃபாக வச்சுக்கிறாங்களோ என்னவோ. அது மட்டும் இல்லாமல் இதில் NFC-யும் கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக எல்லா மொபைலுமே கவர் பண்ணிட்டு வரக்கூடிய IR பிளாஸ்டர், இந்த மொபைலில் நீங்கள் ரிமோட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தா டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக கொடுத்துட்டாங்க, அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருக்குது, ஃபேஸ் அன்லாக் இருக்குது. இது போக இவங்களோட யூஐயில் வரக்கூடிய அந்த காமன் ஃபீச்சரான எல்லா ஃபீச்சருமே இந்த மொபைலையும் கவர் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப ஹைலைட்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்தக்கூடிய அந்த ஏர் ஜெஸ்டர்ஸ் அது இருக்குது, அது போக ஃப்ளாஷ் கேப்சல்ஸ், இது போக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் சென்சிட்டிவான அந்த இன்ஃபர்மேஷனை மறைக்கிறது, அது போக நீங்கள் ஆப் ஸ்பெசிஃபிக்காக வால்யூம் வச்சுக்கலாம், ஃபைல் டாக், இந்த காமனான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த மொபைலில் கவர் பண்ணியிருக்காங்க. இது போக இதில் இன்னொரு ஹைலைட்டும் இருக்குது, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் நீங்கள் ஃபிங்கர் வைக்கிறது மூலமாக உங்களோட ஹார்ட் ரேட்டும் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, பட் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நிறைய இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயுமே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைலில் 5500 mAh கொடுத்துருக்காங்க. பொதுவாக காமனாக எல்லாருமே 5000 mAh தான் கொடுத்துருப்பாங்க, அதுலேயுமே எக்ஸ்ட்ரா கொடுத்தது நல்ல விஷயம் தான். அப்படி கொடுத்துமே 191 கிராம்குள்ளே வெயிட் கொண்டு வந்தது இன்னும் நல்ல விஷயம் தான். இது போக 120 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, பாக்ஸ்குள்ளே அடாப்டரும் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது ஒரு 35-40 minutes ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியுது. பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் பெஸ்ட்டாக தான் இருக்குது, பெருசாக பேட்டரி ட்ரெயின் ஆகிற இஷ்யூ எதுவுமே கிடையாது. நீங்கள் ஹெவியாக கேம் ப்ளே பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 6-8 hours வரைக்கும் ப்ளே பண்ணிக்க முடியும். கடைசியாக அதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா இதில் மொத்தம் 4 variant வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, 8+128, 8+256, 12+256, 12+512. இதில் 8+128 பார்த்தோம் அப்படின்னா 31,000 ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்ணுறாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 8+128 EOS 3.1 சப்போர்ட் தான் வரும். 8+256 பார்த்தோம் அப்படின்னா 32,000 ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்ணுறாங்க, 12+256
35000 price segment sale பண்றாங்க 12 plus 5 12 பார்த்தோம் அப்படினா 40000 price segment sale பண்றாங்க வெறும் 256 GB internal storage extra வாங்குறதுக்காக நீங்க 5000 extra போடணும் அதனால அந்த 12 plus 5 12 தவிர்த்துட்டு உங்களுக்கு 12 GB RAM ல வேணும்னா கூட 12 plus 256 ட்ரை பண்ணுங்க இல்ல 8 plus 256 ட்ரை பண்ணுங்க 8 plus 128 கூட நீங்க தவிர்த்தறலாம் இப்போ இந்த மொபைல் பெஸ்டா இல்லையா அப்படினு கேட்டிங்கனா இந்த price segment ஏத்த மாதிரி ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க ஒரு பெஸ்டான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு ஓகேவா தான் இருக்கு பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு பில் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருக்கலாம் பிரைமரி சென்சாரோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு ஓகேவா இருந்தாலும் ஓவரலா கேமராட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டரா கொடுத்திருக்கலாம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு உங்களுக்கு ஓகேவா இருந்த ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸோட ஒரு பெஸ்ட் டிஸ்ப்ளேல Realme பிராண்ட்ல இருந்து வேணும் அப்படி நினைச்சீங்கனா இந்த மொபைல தாராளமா செக் பண்ணி பாருங்க அது போக இதே பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய Poco F6 அப்புறம் மோட்டோட H50 Pro இந்த மூணு மொபைல் கூடயுமே டீடைல்டான கம்பாரிசன் வீடியோ வேணுமா அப்படினா கமெண்ட் பண்ணுங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்தா அதுக்குமே ஒரு வீடியோ பண்ண முயற்சி பண்றேன்